ஹாய், இப்போ பிட்பா ரீகோடிங்கில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து ஒன்று பாசிட்டிவ் வேல்யூ ஒன்று நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 15 அப்படின்னும் போது நான் வந்து வேல்யூஸை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். 7 ரிமைண்டர் 1, 2 ரிமைண்டர் 1. ஸோ எனக்கு 15 வேல்யூ வந்து 1 1 1 1, எனக்கு சைன் வந்து 0, ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ. அடுத்தது வந்து 7 7க்கு வந்து, ஸோ 7 வேல்யூ வந்து 1 1 1 1. இது இப்போ எனக்கு வந்து -7 அப்படின்னும் போது நான் என்ன பண்ணும், 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 7 எடுக்கணும். ஸோ அப்படின்னும் போது 0 0 1 1 1, அதுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1 எல்லாம் 0 ஆகும், 0 எல்லாம் 1 ஆகும். 2's போது 1 ஆட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து என்னோட -7 வேல்யூ. ஸோ -7 இப்போ வந்து எனக்கு இதுதான் வந்து என்னோட மல்டி பிளேயர். இதுக்கு நான் வந்து ரீகோடன் மல்டி பிளேயர் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு என்ன பண்ணும், 1 1 0 0 1 பண்ணிட்டோம். இங்கே எக்ஸ்ட்ரா பிட்டுக்கு வந்து ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து பிட் பேர்னால் என்ன பண்ணோம், 3 3 பிட்ஸாக நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு பார்த்தா என்ன ஆகலை, வேல்யூஸ் வந்து இல்லை. ஸோ அப்படின்னும் போது நான் ஃப்ரண்ட்டில் வந்து 0 ஆட் பண்ணிக்குவேன். இங்கே வந்து 0 வந்து ஆட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து நம்மளோட நெகட்டிவ் வேல்யூஸ். பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் 0 ஆட் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் வேல்யூனால 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்துக்கோங்க, இங்கே வந்து எனக்கு வந்து 3 பிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல. அப்படின்னப்ப நான் எக்ஸ்ட்ரா பிட் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி வருது. அந்த ஆட் பண்ணுற பிட்டை வந்து நான் வந்து இங்கே எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து -7 வேல்யூ. -7 நெகட்டிவ், அதனால இந்த இடத்துல 1 போட்டுக்கு 0 போடல. இதுவே எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் இந்த இடத்துல நான் 0 போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து அடுத்தது 0 1 0 வேல்யூ என்ன, 0 1 0 வேல்யூ வந்து +1. அடுத்தது 1 0 0 1 0 0 வேல்யூ வந்து -2. 1 1 1 வேல்யூ வந்து 0. ஓகேவா, இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனக்கு என்னது, 0 1 1 1 1, 0 -2 +1. ஓகேவா, ஸோ எனக்கு வந்து +1 இன்டூ அப்படியே பண்ணிக்கலாம், 0 -2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். -2 வேல்யூன்னா என்னது, 1's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் மல்டிப்ளிகண்ட் இன்டு 1 0. அப்போ இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகண்ட் வேல்யூ வந்து என்னது, 0 1 1 1 1. இதுக்கு நான் 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கேன். நெக்ஸ்ட்டு 2's காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, இது கூட நெக்ஸ்ட் என்ன பண்ணும், -2 இது கூட இன்ட்டு 1 0. ஸோ அப்போ எனக்கு -2 வேல்யூ என்ன வருது, 1 0 0 0 1 0, அதாவது 2's மைனஸ் மல்டிப்ளிகண்ட் இன்ட்டு -2 வேல்யூ. ஓகேவா, அப்போ 0 1 1 1 1, 0 -2 +1. அப்போ +1 போது எனக்கு எல்லா வேல்யூ என்ன ஆகும், அப்படியே வந்துடும். -2 வேல்யூ நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தா என்னது, இங்கே வந்து 2 பிட் விட்டு தான் நம்ம எழுதணும். ஸோ 0 1, நெக்ஸ்ட்டு 0 போது என்னது, இந்த 2 பிட் விட்டாகும், எல்லா டேர்மும் எனக்கு டிஃபால்ட்டாக 0 ஆகிடுது. அடுத்தது நான் என்ன பண்ணணும், இந்த சைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே 1க்குனால இங்கே 1, இங்கே 0னால எல்லா டேர்முமே எனக்கு 0 ஆகிடுது. ஸோ 1 1, இங்கே வந்து 1, இங்கே 1 +1, 0 கேரி 1 ஜென்ரேட் ஆகுது, 1 0 0 1 1. ஓகேவா, அப்போ இதில் வந்து நமக்கு வேல்யூஸ் கிடைச்சது. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இது வந்து ஒரு மைனஸ் வேல்யூ. மைனஸ் வேல்யூனா இப்போ இதுக்கு வந்து 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாமா? ஸோ இதுக்கு வந்து 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது
ஜீரோஸ் எல்லாம் ஒன்னாக மாறுது, ஒன் எல்லாம் ஜீரோவாக மாறுது. அது கூட டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக ஒன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 1 0 1 0 0 1. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூஸ் என்னான்னு பார்க்கலாம். 1 2 4 8 16 64. இப்போ இதோட வேல்யூ வந்து 64 + 32 + 8 + 1. ஸோ எனக்கு நான் என்னது 15 × இங்கே வந்து மைனஸ், ஏன்னா இங்கே பண்ணும்போது இது. ஸோ 15 × 7 வேல்யூ வந்து 105. இங்கே நான் -7 பண்ணனால -105 வேல்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.